தேவையான பொருட்கள் நாங்கள் சட்டி பாய்க்கிறோம். சட்டியில் வந்து தண்ணியை ஊற்றிக்குவோம். முத தண்ணியை ஊற்றினோன்னு நம்ம வந்து இப்போது பம்ப்கினை வந்து ஆட் பண்ணுவோம். இதோட சேர்த்து மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு கிண்டி கிண்டிட்டு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அடுப்புலேயே வேக வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes இது வேகட்டும், பார்ப்போம். கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும்னு பிறகு மற்ற இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டுடலாம். அண்ட் நம்ம வந்து க்ரீன் சில்லியும் கறி லீஃபும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது பிளாண்டரில் வந்து நம்ம மிக்சி இல்லை பிளாண்டரில் வந்து நம்ம யோகர்ட்டை வந்து ஊற்றி பிளாண்ட் பண்ணிடுவோம். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் ஊற்றும் போது, இல்லைன்னா அது வந்து கெட்டியாக இருக்கும். நம்ம அப்படியே ஊற்றினோன்னா அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் பாருங்கள். இது நாங்கள் அடித்தோன்னே பிளாண்ட் பண்ணி பார்க்குறோம். அதோட கன்சிஸ்டன்சியும் நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கொக்கோனட்டை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்குவோம். இதோட சேர்த்து சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் க்ரீன் சில்லி. க்ரீன் சில்லி வந்து காரத்துக்கு, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு க்ரீன் சில்லி, ரெண்டு சின்ன க்ரீன் சில்லி போட்டோம். இதை வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் அரைக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதை அரைக்கும் போது தண்ணி ஊற்ற வேணாம். பிறகு நீங்கள் கொஞ்சோடு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கோகோனட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த பம்ப்கினோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறிட்டு ஒரு 10 to 15 minutes பாயில் பண்ண விட்ருவோம். பார்த்தீங்கன்னா அது பாயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மோமெண்டில் என்ன பண்ணுங்கள், நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்த யோகர்ட் இருந்துச்சு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்குவோம். இது எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம புளிப்பு கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் கூட யோகர்ட் ஆட் பண்ணிக்குவோம். அதே உங்களுக்கு புளிப்பு போதும்னு நினச்சிங்கன்னா அதை பாதியாக ஆக்கிடுங்க. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் வந்து கோகோனட் ஆயில் ஊற்றிக்கோங்க. சட்டி நல்லா காஞ்சணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஸ்தர்ட் சீட், ஃபெனுக்ரீக் சீட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா
நம்ம இதை வந்து பாய்க்கலாம், பிகாஸ் இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். நாங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் பாய்ச்சிருக்கோம், பட் இஃப் உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் கூடயும் இட்ஸ் ஓகே, தட் கேன் பி யூஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சு. இப்போ நம்ம இதை வந்து மோர் கொள்ளும்போது ஆட் பண்ணிக்குவோம். இதை ஒரு கிண்டி கிண்டி நீங்கள் கிளறி வச்சுட்டிங்கன்னா வி ஆல்மோஸ்ட் டன். அண்ட் இந்த ரெசிபி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரெசிபி